Hi everyone. So in the video, one important video. Na later solradhukku manichirunga ena vandu already idu update pannitaanga. Common half yearly examination December 2022 timetable, official timetable. Appo inge enna mention pannirukanga, common half yearly examination for all schools. ஆனால் சில ஸ்கூலில் இன்னும் ப்ரைவேட்டாக எடுக்கிறாங்க, அது என்ன தெரியல, எனக்கு என்னன்னு புரியல. பட் இருந்தாலும் காமன் ஆஃப் ஃபெயிலி ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 6th to 10th வரைக்கும் ஒரே டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் 11th to 12th வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, 11th and 12th. சரி, சப்ஜெக்ட்ஸ் மாறல, டைமிங் மாறி இருக்குது. ஸோ 6th, 8th, 10th, 12th தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டைமிங்ஸ் அப்புறம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் எக்ஸாமில் ஃப்ரைடே ஆப்ஷன் லாங்குவேஜ், மண்டே தான் ஸ்டார்டிங், 19ஆம் தேதி ஸ்டார்டிங் நம்ம சொல்லியிருந்தோம் முதல்ல. 20ஆம் தேதி இங்கிலீஷு, 21ஆம் தேதி மேக்ஸு, 22ஆம் தேதி சயின்ஸு, எதுக்குமே லீவ் இல்லை. சோஷியல் சயின்ஸ் 23, தச்சு 10th எப்போ கால அளவு அப்படிங்கிறதுனா, அதாவது டைம் எப்போனா 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 9:30 to 12:45 PM, அதாவது 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அந்த காமன் நேரம் அப்படிங்கிறதுனா, அதாவது கொஷின் பேப்பருக்காக, கொஷின் பேப்பர் ரீட் அவுட் பண்ணுறக்காக உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் தருவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th and 12th ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 15th அன்னைக்கு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகுது, 15ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது தம்பிங்களா, 16ஆம் தேதி இங்கிலீஷு, 17, 18 லீவு. லீவு முடிஞ்சு மேக்ஸு கொண்டாட்டம் தான், மேக்ஸுக்கு 2 நாள் லீவு இருக்குது. தயவு செய்து நல்லா படிச்சுக்கோங்க, காமர்ஸ் குரூப்புக்கும் உங்களுக்கு லீவு இருக்குது. ஸோ 11th 12th எப்போ எக்ஸாமுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஆஃப்டர்நூன் செஷன், சரிங்களா? ஸோ 12th வந்து 4 noon, 11th வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன். ஸோ 11th வந்து காலையில் அண்ட் 12th வந்து மத்தியானம், குழப்பிட்டு நினைக்கிறேன், 12th வந்து காலையில், 11th வந்து மத்தியானம். ஸோ 12th வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 12:45 அண்ட் இவங்களுக்கு 1:30 to 4:45 11th. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க, PDF கீழே தரேன். ஸோ அடுத்து 20ஆம் தேதி அடுத்து உடனே கெமிஸ்ட்ரி, 2 நாள் மேக்ஸ்க்கு விட்டது நல்லா தான் போச்சு. அண்ட் ஆல்சோ வந்து 21ஆம் தேதி உடனே ஃபிசிக்ஸு, எந்த ஒரு நிபந்தனை இல்லை, எக்கனாமிக்ஸ் அந்த டைமில் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸு. 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லீவே இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்தது 23ஆம் தேதி பயாலஜி. மேட்ரு என்னென்னா, ஃபிசிக்ஸ் முடிஞ்சு பயாலஜிக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, பயாலஜிக்கு பாட்னி ஜுவாலஜின்னு சொல்லி நீங்கள் நீட்டாக படிச்சுக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு எந்த விதமான லீவு இல்லை, மேக்ஸுக்கு மட்டும் 2 நாள் லீவு. திஸ் இஸ் த அஃபிஷியல் டைம் டேபிள் ஃபார் 11th and 12th. அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் சேம் டைம் டேபிள், பட் டைமிங் மாறுது தம்பிகளா. டைமிங் பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் to 6th 8th வந்து பார்த்திங்கன்னா காலையில் பறித்தேன், 10th காலையில் பறித்தேன், 12th காலையில் பறித்தேன், 10th to 12th காலையில் பறித்தேன் பப்ளிக் ஸ்டூடெண்ட்டுக்கு, 7th மத்தியானம், 9th மத்தியானம், சரிங்களா? அண்ட் 11th மத்தியானம் தான், ஓகேவா? டைமிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஃபார் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் இங்கிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா? என்னென்ன ஸ்டாண்டர்டுக்குன்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அஃபீஷியல் டைம் டேபிள். ஸோ ஹாப்பியாக, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் இருக்குது, நல்லா படிங்க, ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸுக்கு லீவ் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஃபுல் போர்ஷன்ஸ் தான். ஸோ மேக்ஸுக்கு அந்த 12வது சாப்டர் மூடி இருக்கா என்னங்கிறதுக்கு அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.